ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பேக்ரவுண்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் உக்கடம் ஃபிஷ் மார்க்கெட். சண்டே காலைல எந்திரிச்சோங்க, என்னடா இன்னைக்கு வாங்கி சமைக்கலாம், சண்டேனாலே நான்வெஜ் தானே, எப்போ பார்த்தாலும் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, என்ன சமைக்கலான்னு பார்க்கும்போது மீன் வாங்கலான்னு முடிவு பண்ணோம். பட் ரோட்டில் கொண்டு வர்றவங்க கிட்டே வாங்கினா ஒரு கொஞ்சம் வெரைட்டி தான் இருக்கும், நம்ம உக்கடம் போய் பார்க்கலாம், நமக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஃபிஷ் வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சி போனோம். பட் அங்கே எதுதோ மீனெல்லாம் இருந்துச்சு பாருங்கள், இதெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மீனும் ஒரு நாலஞ்சு தான், அங்கே போயிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு மீனை மட்டும் வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போனா ஃபுல்லாக எல்லோரும் மீனெல்லாம் வச்சுருக்காங்க. நான் என்ன வாங்கலாம்னு நினச்சேன்னா கிழங்கா மீன் தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு நினச்சி, அது பார்த்திங்கன்னா அப்படி கிழங்கு மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட, அதுதான் வாங்கலாம்னு சொல்லிட்டு நினச்சி போனோம். ஒரு ஒரு கடையாக ரேட் கேட்டு போனோம், எங்கடா நமக்கு சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 80 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி வந்து சொன்னாங்க. பாருங்க, நண்டு இறால்னு எல்லாமே அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பாருங்கள், இந்த மீன் எல்லாமே எனக்கு என்ன மீனே பேரே தெரில, நான் எல்லா வகையான மீனுமே இருக்குது. நீங்கள் உக்கடம் போனீங்கன்னா என்ன மீன் வேணாலும் வாங்கிட்டு வந்துடலாம், ப்ரைஸும் வந்துட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. நான் ஒரு ஒரு கடையாக ரேட் கேட்டுகிட்டே போயிட்டுருந்தேன், அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு சொல்லிட்டு. நான் காலையில் 7 மணிக்கே போயிட்டோம், அப்போ தான் நிறையா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொட்டி வச்சுருந்தாங்க. போயிட்டு அப்படியே தேடிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமாக அந்த மீனெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இந்த மீனோட பேரெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். மீன் பேர் கேட்டேன் பட் எனக்கு மறந்து போச்சு நான் என்ன பேர் கேட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ஃபைனலாக ஒரு கடையில் வந்துட்டு நான் கிழங்கா மீன் வந்து 1 கிலோ வாங்கியாச்சு, 1 கிலோ 80 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இங்கே வந்து கட் பண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம வெளியே தான் வந்து அமௌண்ட் கொடுத்து கட் பண்ணிக்கணும். அப்புறம் இவர் வந்து கவரில் போட்டு கொடுத்தாரு, ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் இன்னும் வேறு ஏதாவது வாங்கலாமான்னு யோசித்தோம், எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் நான் வாங்கும்போது கரெக்டாக பார்த்து வாங்கணுங்க, ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மீன் வந்து கொஞ்சம் கொலக்கொலான்னு அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல 50 ரூபா சொன்னாங்க, ஆனால் கொஞ்சம் கொலக்கொலான்னு இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே வாங்கிட்டோம். அப்படியே வெளியே வந்தால் கருவாடு கடை இருந்துச்சு, கருவாடு பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் ஆசையாயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு என்ன கருவாடு வாங்கினோன்னா நெத்திலியும் மாசியும் வாங்கினோம். மாசி வந்து எங்களோட ஃபேவரேட், அது வந்து பொடி பண்ணி வச்சுட்டு தொக்கு செஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. ஸோ கருவாடும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா நிறைய பேர் உட்காந்து ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து கட் பண்ணி வாங்கிட்டோம். 1 கிலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி வாங்கினாங்க, பட் வந்துட்டு நல்லாவே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பாருங்கள், இப்போ கிழங்கா மீன் தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு 1 கிலோக்கு 5 பீஸ் வந்து நின்றுச்சு நார்மலாக, அவ்வளோதான். மீன் வாங்கியாச்சு, அப்புறம் கட் பண்ணியாச்சு, இனி என்னங்க வீட்டில் போய் கழுவி அழகாக கம கமன்னு குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா ஃபிஷ் வந்து நிறையா விதவிதமாக வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உக்கடம் மீன் மார்க்கெட் போங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும்.